போன பார்ட்டை நம்ம எங்க முடிச்சோம் கோவில் மாதிரி வடிவத்தை அடிமை வீரர்களுக்கு தேவர் காட்டி விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட கோபப்பட்டார் இனி அந்த கிழவன் கருவூர் கூடாது என்று தன்னோட தொண்டை மண்டல வீரர்களுக்கு கட்டளையிட்டார் இதோட தான் போன பார்ட்டை நம்ம முடிச்சோம் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் பசுக்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அந்த சிறிய பட காவிரி ஆற்றில இறங்குது தட்டையான ஒரு பெரிய பரிசல்ல படகோட்டியோட சோழ வீரர்கள் இருக்க பிடித்திருக்க குதிரையோடு அந்த அறுவர் படை பரிசல்ல இறங்குது குதிரைகள் கால் மாற்றி மிரண்டதால பரிசல் வேகமாக ஆடுது ஒரே ஒருவரை தவிர மற்ற வீரர்கள் குதிரையிலிருந்து பரிசல்ல குதித்து குதிரைகளை பிடித்து சமாதானம் செய்யறாங்க இறங்காம எதிர்கரையில் உள்ள பசுமை அவடு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் குதிரை மற்ற குதிரையை போல அதிகம் ஆட்டம் போடாம மௌனமாக இருக்கு பயமின்றி கால்களை அகற்றி வைத்து உறுதியாக நிக்குது அந்த வீரனுக்கு முப்பது வயது இருக்கும் நல்ல உயரம் அழுத்தமான உடம்பு உறுதியான முகவாய் விடை பான மூக்கு புருவத்துல முடி அதிகம் இருந்தது உதட்டில் மெல்லி அலட்சியமோ பிடிவாதமோ இறுகி கிடந்தன கண்கள் மிக கூர்மையாக இருந்தன இடைவிடாத அந்த வீரன் வழக்கை விரல்களை அசைச்சுக்கிட்டே இருக்கான் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த அசைவல் காட்டுது சமன் செய்யாத வயல்வெளிகள் அதிகமாக எதிர்க்கரையில தெரியுது சமன் செய்து வயல்வெளிகளாக மாற்றலாமே என்று அந்த படகோட்டியிடம் அந்த வீரன் கேட்குறான் இருக்கிற வயல்களையே பராமரிக்க முடியவில்லை நெல்விதைத்தால் அறுக்கவே முடியவில்லை கிராமத்தில் மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கிறது

கரையைப் போய் முட்டி நின்றதும் அந்த குதிரைகள் மண் சரிவுல அழுத்தமாக கால் வைத்து விரைவாக ஏறி சமதலைத்த அடையுது பரிசல்காரனுக்கு பணம் வழங்கப்படுது அந்த ஆறு குதிரை வீரர்களும் ஊருக்குள்ள போய் ஊர் மக்களிடம் நலம் விசாரிக்கிறாங்க அப்போ ஒரு கிழவர் கருவியின் இரும்பு கூர்முனை பாறையில் மோதி நெளிந்து விட்டது இதை அடித்து சரி செய்தால் தான் சீராக என்னிடம் இருப்பதே இந்த ஒரே ஒரு கருவிதான் இந்த ஏர்முனையை நானே உட்கார்ந்து சரி செய்து பார்த்தேன் முடியவில்லை சரி செய்யும் ஆளுக்கு எங்கு போக வேண்டும் என்றும் தெரியவில்லை என்று அந்த கிழவர் சொல்ல அந்த வீரன் கோபமாறான் ஏன் உங்கள் கிராமத்து கருமார்கள் எங்கு போனார்கள் என்று கோபமாக விசாரிக்கிறான் அவர்களை தான் ஆள் அனுப்பி தஞ்சைக்கு கூட்டி கொண்டு போய் விட்டார்களே அவரை மட்டுமல்ல மரத்தச்சர்களும் கிராமத்தில் இல்லை குயவர்களும் இல்லை நாங்களே சில கிழவர்களை வைத்து தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அழுப்பாக சொல்றாங்க வேறு என்ன குறை உங்களுக்கு வேறொரு சோழ வீரர் அந்த கிராமத்து மக்களை கேட்குறான் இந்த அழகான வாலிபன் மௌனமாக கிராமத்து மக்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான் தான் யார் என்று வெளிப்படுத்தாமல் அடக்கமாக இருக்கான் அந்த ஊரில் அவனுக்கு சில வாலிபர்களை தெரியும் ஆனால் அவர்கள் எல்லாம் ஊரை விட்டு தஞ்சைக்கு போய்விட்டார்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று அந்த வீரன் யோசிக்கிட்டிருக்க இவரை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே என்று அந்த வீரனை காட்டி ஊர் மக்கள் பேசுறாங்க நான் ஒரு சேனாதிபதி என்று அவன் அவசரமாக பதில் சொல்றான் அப்படியா என்று அவர்கள் சமாதானம் ஆவாராங்க சரி வேறு என்ன குறைகள் உங்களுக்கு என்று ஒரு வீரன் கேட்க எங்களுடைய முதல் பிரச்சனை நல்ல துணிகள் துணிகள் இந்த பக்கம் வந்து வெகு நாளாகிவிட்டன வழக்கமாக வருடத்திற்கு இரண்டு முறை நெசவாளர்கள் அவர்கள் துணி கொண்டு வந்து விற்பார்கள் நிறைய நெல் கொண்டு போவார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் வரவே இல்லை துணிகள் கிழிந்திருக்கின்றன நல்லது கெட்டதற்கு கூட வெளியே போக சிரமமாக இருக்கிறது என்று சொல்ல அந்த இளைஞன் பனை ஓலைய நெருக்க எடுத்து அதுல நான்கு வரி எழுதி அந்த ஊர் பெரியவரிடம் கொடுக்கிறான் பின்னால் மிக பெரிய பொதிகளுடன் மாட்டு வண்டிகள் வருகின்றன சோழ தேசம் நோக்கி போகின்ற வண்டிகள் அவை இந்த ஓலையை மூன்றாவது வண்டியில் கொடுத்து பத்து கோல் நிலத்திற்கு புடவையை வாங்கிக் கொள்ளுங்கள் அழுத்தமான சாய துணிகளும் கிடைக்கும் இந்த ஓலையை கொடுத்தால் கொடுத்தால் வெகு நிச்சயம் அவர்கள் கொடுப்பார்கள் பதிலுக்கு நாங்கள் என்ன தர வேண்டும் அந்த கிழவர் பரபரப்பாக கேட்கிறார் எதுவும் என் அன்பளிப்பாக இருக்கட்டும் நீங்கள் யாரென்று தெரியவில்லையே அந்த கிராமத்து பெரியவர் எழுந்து நின்று கை குப்பியபடியே பேசுறார் அந்த வீரர்களோடு அவன் அந்த குதிரையில தாவி ஏறான் கிராமத்து தெருக்கல்ல குதிரையை செலுத்துறான் ஒரு நடுவயது பெண்மணி ஓடி வந்து அந்த கிழவன் கையில் இருந்த ஓலைய விடுக்கென்று பிடுங்கி தடவி வெளிச்சத்துல பாக்கிறா அடே இது ராஜேந்திரர் இளவரசர் ராஜேந்திரர் என்று உறக்க கத்தரா அதற்குள்ள அந்த குதிரைகள் பாலக கஜ தூரம் முன்னே போய்விட்டது கிராமத்து மக்கள் பின்னே ஓடி வந்ததும் அவன் குதிரைய வேகமாக செலுத்துறான் கிராமத்தை விட்டு வெளியே போறான் கிராமத்து மக்கள் பின்னே நின்றபடி அவன் பெயரை சொல்லி வாழ்த்து சொல்றாங்க சந்தோஷத்தை அந்த பெண் மட்டும் விடாது கொண்டு அவளுக்காக குதிரைகள் நிக்குது மூச்சிறைக்க வந்தவளை பார்த்து இளவரசர் ராஜேந்திரர் மெல்ல புன்முறுவல் செய்கிறா என்ன வேண்டும் தாயே நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் எனக்கு உடன் பிறந்த அண்ணனாய் நினைத்து உங்களை சொல்கிறேன் நீங்கள் மனைவி மக்களோடு மிக நலமாக இருக்க வேண்டும் நாங்கள் கேட்காமலேயே இவ்வளவு துணி கொடுத்தீர்களே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை இன்னொரு விண்ணப்பம் தயவு செய்து ஒரு மாதம் வேலைக்காக ஒரு கருமாறை ஒரு மரத்தச்சரை எங்கள் கிராமத்திற்கு அனுப்பி வையுங்கள் இங்கு பல விஷயங்கள் இருக்கின்றன எங்களால் முடிந்த அளவிற்கு செப்பனிட்டு கொள்கிறோம் ஆனால் சில நரிவிசான வேலைகளை எங்களால் செய்ய முடியவில்லை உதாரணத்திற்கு மாவரைக்கும் எந்திரத்திற்கு சரியான கைப்பிடி மாட்ட முடியவில்லை இதோ பாருங்கள் கை புண்ணாகிவிட்டது அவள் உள்ள விரித்து காட்ட கருப்பு கருப்பாக காய்ந்து போன கொப்பளங்கள் இருக்கு நிச்சயமாக செய்கிறேன் அவர் ஒரு வீரனிடம் முனுமுணுப்பாக ஏதோ சொல்ல அவன் சரி என்று தலையசைக்கிறான் காவிரி நதியை நாங்கள் கடந்தவுடன் கருமாறையும் மரத்தச்சரியும் இந்த வீரர் அழைத்து வந்து உங்களிடம் ஒப்படைத்து விட்டு போவார் ஒரு மாதமல்ல இரண்டு மாதம் அல்ல அவர்களை உங்களோடு தங்க வைத்து வேலையை வாங்கி பிறகு அனுப்புங்கள் இவரை அடையாளம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இளவரசர் சொல்லிட்டு குதிரைய திருப்பிறார் குதிரைகள் வெகு சிராய் நல்ல அகலமான மண் தரையில தஞ்சை நோக்கி ஓட துவங்குது சில நாழிகையில குழந்தையின் எல்லைய வந்து அடையுது அங்கு ஓடுகின்ற காவிரிய அந்த வீரர்கள் குதிரையில இருந்தபடியே தாண்டாங்க காவிரியில் மார்பளவு ஆழம் குதிரைகள் எளிதாக கிடக்குது இளவரசர் ராஜேந்திரருக்கு புது துணியை கொடுக்க ஒரு வீரன் முற்பட்ட போது வேண்டாம் என்று சொல்றார் தலைப்பாகைய உதறி இடுப்புல சுற்றி கொண்டு இடுப்பு வேட்டிய வேறொரு வீரனிடம் கொடுக்க அவன் விரைவாக பிழிந்து கொடுக்கிறான் உதறி இரண்டு வீரர்கள் அதை காய வைக்க பிடித்து கொள்றாங்க அவர் ஆழ்ந்த சிந்தனையோடு கரையில் இருந்த காவிரியை

நாம் கடந்து வந்த கிராமத்திற்கு அனுப்புவோம் ராஜேந்திரர் கொண்டு குதிரை ஏறார் அவரை பின் தொடர்ந்து மற்ற வீரர்களும் போறாங்க ராஜேந்திர சோழர் பிடிவாதத்திற்கு பெயர் போனவர் அவருக்கு ஒன்று தோன்றுவிட்டா அதை நிறைவேற்றாது விலகாதவர் என்று பல பேர் அன்றும் அவர் மனதில் அந்த கிராமத்திற்கு குயவரையும் கருமாரையும் அனுப்புகின்ற ஒரு எண்ணமே மேலோங்கி நின்றது ஒரு கிராமம் அதில் இருப்பது நூறு நூற்றி இருபது பேர் அதில் ஒரே ஒரு பெண் பிள்ளைக்கு மட்டும் படிக்க தெரியும் அவளும் ஓடி வந்து வெறுமனையே குறையை மட்டும் சொல்லிவிட்டு திரும்பி இருக்கிறார் இதை நான் கவனிக்கவில்லை என்றால் வேறு யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று யோசித்தபடி இந்த மாதிரி இன்னும் எத்தனை கிராமங்கள் இருக்கிறதோ என்று சிந்தித்தபடி நோக்கி குதிரையை வேகமாக செலுத்துறார் நம்பர் ராஜேந்திர சோழர் தென்னந்தோப்பு வேலி போட்டு அடைக்கப்பட்டிருந்தது மூங்கில் படல ஒரு வீரன் ஈட்டியால குத்தி நகர்த்திரான் வழி ஏற்படுத்துறான் குதிரைகள் உள்ளே நுழையுது இந்த வீரன் சொன்னது சரி அது ஒரு கருமார் பட்டறை உழைக்கலத்தை மெல்ல இழுத்து அணைத்து கொண்டிருந்தார்கள் அவங்க அணைச்சுக்கிட்டு இருந்ததுதான் மேலே புகையா பறந்துகிட்டு இருக்கு மண் அச்சிலிருந்து உடைக்கப்பட்ட இரும்புகளை எடுத்து வெளியே வைக்கிறாங்க அத்தனையும் ராட்டினங்கள் விதவிதமான அளவுல இராட்டினங்கள் சுற்றி பார்த்த போது குவியலாக இன்னும் பல ராட்டினங்கள் இருப்பது தெரியுது குதிரை வீரனை நோக்கி அந்த ராட்டினத்தை சுட்டி கட்ட அவன் இறங்கி போய் ஒரு இரும்பு துண்டை எடுத்து வரான் அந்த ராட்டினத்தை முன்னும் பின்னும் பிரட்டி இளவரசர் ராஜேந்திரர் உட்த்து பார்க்கிறார் நடுவிலுள்ள ஓட்டையில் விரலை விட்டு சுற்றி பார்க்கிறார் ராட்டினம் வேகமாக சுழறது திரும்ப அந்த வீரனிடம் கொடுத்து விட்டு மெல்ல குதிரையிலேயே பட்டறையை சுற்றி வரார் யார் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு பார்த்தால் சோழ வீரர்களைப் போல இருக்கிறீர்களே உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கவில்லையே என்ன வேண்டும் சொல்லுங்கள் ஒரு கருமான் உரத்த குரல்ல அதற்றான் வீரர்கள் மௌனமாக ராஜேந்திரரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சோழ வீரர்கள் தான் நான் ஒரு சேனாதிபதி புதிய ஆயுதங்களை வாங்க வந்திருக்கிறோம் ஏதேனும் ஆயுதங்கள் வைத்திருக்கிறாயா எங்கிருக்கின்றன ஆயுதங்கள் ஆயுதங்கள் செய்வதுதான் நிறுத்தி வெகுநாளாயிற்றே வெகுநாள் என்றால் ஒரு வருடம் ஆயிற்று ஏன் ஆயுதம் செய்வதில்லை போர் இல்லையே போர் இல்லை என்று யார் சொன்னது உங்களைப் போன்ற வீரர்கள் தான் சொல்கிறார்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ராட்டினங்கள் இரும்பு கம்பிகள் கடப்பாறைகள் செய்து கொண்டிருக்கிறோம் எதற்காக இவ்வளவு ராட்டினங்கள் சோழ தேசத்தில் உள்ள அத்தனை ராட்டினங்களும் தேய்ந்துவிட்டனவா இல்லை வீட்டிலுள்ள உள்ள ராட்டினங்கள் தேயவில்லை இவை கட்டிடம் கட்டுவதற்காக கோவில் கட்டுவதற்காக உத்தரவு கொடுக்கப்பட்டு செய்யப்படுகின்றன கோவில் கட்ட இத்தனை ராட்டினங்கள் எப்படி பயன்படும் அந்த கருமான் ராட்டினங்களை எடுத்து தரையில விதவிதமான கோணங்கள்ல வைக்கிறான் இளவரசர் ராஜேந்திரர் கீழறங்கி அந்த கருமான உன்னிப்பாக பார்த்தபடி போறார் எங்கும் இளவரசர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை இவர்களாக கண்டுபிடித்தால் தான் உண்டு என்று வீரர்கள் பேசிக்

சாப்பிடுகிறார்களோ எந்த மரத்தடியில் துவண்டு கிடக்கிறார்களோ தெரியவில்லை இங்கு நல்ல விளைச்சல் வீடு முழுவதும் தானியம் விதவிதமான பண்டங்கள் செய்யலாம் ஆனால் செய்து தின்ன மனம் வரவில்லை என்ன செய்வது இப்படியே தானியத்தை விட்டாலும் நல்லதில்லை பூச்சி அரித்து போகும் என்று சொல்லி தானியங்களை மாவாக அரைத்து மாவாக அரைத்ததை தின்பண்டமாக மாற்றுனாங்க அரிசி புட்டும் அதிரசமும் தேன் குழலும் வடையும் எள் உருண்டையும் செய்தாங்க பெரிய தட்டுல எடுத்து கொண்டு போய் கடை தெருக்கல்ல கூவி விட்டாங்க அப்படி செய்த பண்டங்கள ஊர் தாண்டி எடுத்துக்கிட்டு போய் கருமார்கள் நடுவையும் பொற்கொள்ளர்கள் நடுவையும் நெசவாளர்கள் நடுவையும் கொண்டு போய் விட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெண் கருமார் குளத்துல அரிசி புட்டையும் அதிரசத்தையும் தேன் குழலையும் வித்துகிட்டு இருந்தா அந்த பெண்மணி மகளோடு வந்து உட்கார்ந்து கொள்வா சில சமயம் மகளை மட்டுமே இருக்க வைத்துவிட்டு விட்டு எங்கேயாவது போய்விடுவா அரண்மனைக்கு அருகே வசிப்பதாகவும் அவளுடைய புருஷன் ஸ்ரீ ராஜராஜனின் அவளோட புருஷன் ஸ்ரீ ராஜராஜனின் மேய்காவல் படையில் இருப்பதாகவும் கருமாரிடம் சொன்னான் கருமார்கள் அவளை கனிவோடு பார்த்தாங்க அவ அதிகம் பேசாம கருமாருடைய வேலையை கவனிச்சுக்கிட்டு இருப்பா அவர்கள் ஏதேனும் உறக்க கத்தினா போய் நின்று என்ன என்று கேட்பா அவர்கள் சண்டையிடுவதை மறுபடி தன்னுடைய இடத்திற்கு வந்து வியாபாரத்தை கவனிப்பா இன்னைக்கும் அதே போல காலையில கொண்டு வந்த தின்பண்டங்கள் அத்தனையும் வித்துவிட போதும் என்று பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு திரும்ப போகும் குதிரை வீரர்கள் உள்ளே வருவதும் கருமார் குடியிருப்பை சுற்றி வருவதும் அவளுக்கு தெரியுது சட்டென்று அவ கூர்மையாவரா ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடிதான் அவளை அதிகாரிச்சுகள் தனியே கூட்டிகிட்டு போய் என்ன விற்கிறாய் எங்கே விற்கிறாய் என்றெல்லாம் கேட்டு அவள் புருஷனை பற்றிய விவரங்களை வாங்கி கொண்டு அவனை பற்றி தகவல்கள் நிச்சயம் விசாரித்து சொல்கிறோம் என்று உறுதி கூறி அவளிடம் ஒரு உதவியும் கேட்டாங்க அது என்னன்னா யார் கருமார் குடியிருப்புகளை நுழைந்தாலும் என்ன வித்தியாசமாக நடந்தாலும் அதை உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாங்க நல்ல தகவலாக இருந்தால் சன்மானம் நிச்சயம் உண்டு என்றும் ஆசை காட்டினாங்க அவ காலி பாத்திரத்தை பாத்தா திரும்பி தன்னோட மகளை பாத்தா ஓடு ஓடி போய் தேன் குழலும் அதிரசமும் நிரப்பி எடுத்துக்கிட்டு வா இன்னொரு பாத்திரத்துல புட்டு வைத்திருக்கிறேன் அதையும் எடுத்துக்கிட்டு வா என்று கட்டளை உன்னால் தூக்க முடியவில்லை என்றால் உன் அண்ணனையும் வர சொல் என்று காதோறும் ரகசியமாக கூறுறா குழந்தை அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடுது அந்த பலகாரக்காரி இன்னும் அருகே போய் அந்த குதிரைகளையும் வீரர்களையும் இதுவரை பார்த்தே இல்லாத விஷயங்களை போல பார்க்க துவங்குறா முகத்துல ஒரு அப்பாவித்தனத்தை வளர்த்து கொள்றா ஒரு தலைவனைப் போல இருந்த அந்த குதிரை வீரன் நிதானமாக கருமார் சொன்ன ராட்டினங்களை பார்த்துக்கிட்டு இருக்க அவர்கள் அடுக்கி வைத்த அமைப்பை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க மற்ற வீரர்கள் கருமார் புலத்தின் பார்த்து பார்த்துக்கொண்டோம் சிரித்து கொண்டும் கருமார் பெண்களின் நடை உடை பாவனங்களை உற்று கவனித்து கொண்டும் ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தலைவனை பின்தொடர்வதை விட இந்த வீரர்களுக்கு அருகே போய் நின்று கொண்டால் ஏதேனும் பேசுவது கேட்கும் என்று திசை மாறா இடம் மாறா வீரர்களுக்கு அருகே போய் நிற்கிறா இன்று இரவே தஞ்சையில் நுழைந்து விடுவார் என்று நினைக்கிறாயா ஆமாம் இன்று இரவே நுழைந்து விடுவார் கருமார் குலத்தை எதற்காக இப்படி சுற்றி கொண்டிருக்கிறார் இந்த இடமும் தஞ்சைக்கு அருகே இருக்கின்ற கருதட்டான் குடியும் வெகு சீக்கிரம் பிரபல்யம் அடைய போகின்றன என்று திருவொற்றியூரில் இருந்தபோது அவர் சொன்னதாக ஞாபகம் கோவிலுக்கான வேலைகளை அவர்கள் செய்து முடித்ததும் இன்னொரு மிக பெரிய படையெடுப்புக்கான ஆயுதங்களை அவர்கள் செய்வதற்குண்டான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் கருதட்டான்குடி கருமார்களை விட குழந்தையின் இந்த காவிரி கரையோர கருமார்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள் கூர்மையான முனையுள்ள மெல்லி அம்புகளை செய்வதில் கை தேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கான அம்புகள் செய்து பார வண்டிகளில் ஏற்றி திருவற்றியூர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அருகே போய் கத்தியும் ஈட்டியும் வைத்து சண்டையிடுவதை விட எதிரியை நிலை குலைக்க வைக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம் மேலும் கடற்பயணம் செய்ய வேண்டும் என்பதும் இவருடைய செய்ய வேண்டுமென்றால் வில்லும் அம்பும் தான் எதிரியை அழிப்பதற்கு எளிதான வழி என்று ஒரு வீரன் சொல்ல ஆமாம் ராஜேந்திரருக்கு கடற்பயணம் செய்வதில் மிகுந்த ஆசை சொல்லாதே எத்தனை முறை சொல்வது உனக்கு யாரேனும் கேட்டு தொலைக்க போகிறார்கள் யாரப்பா கேட்பார்கள் கேட்பதற்கு அருகே யார் இருக்கிறார்கள் இந்த பெண்ணை தவிர அவள் மலங்க மலங்க வீழ்ச்சிகிட்டு இருக்கா மிகுந்த அப்பாவித்தனத்தை கண்கள் காற்றா ராஜேந்திரரா இவர்தான் ராஜேந்திரரா என்று ஒரு கன நேரம் அவ உறைந்து போயிடுறா அவளோட பெண் பிள்ளை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு பலகார பாத்திரத்தோட ஓடி வருது பையனும் பானையோட அருகே வரா அவள் பையனை விட்டு நகர்த்தி கொண்டு போறா போய் அதிகாரிச்சியிடம் கடற்புலி வந்திருக்கிறது குடந்தை கருமார் குடியிருப்பை சுற்றி கொண்டிருக்கிறது என்று தெரிவி என்று சொல்றா எந்த இடத்திலும் நிக்காமல் வேறு எவரிடமும் சொல்லாமல் விரைவாய் நீ ஓடிப்போய் சொல்லி வா என்று தன்னோட பையனுக்கு சொல்ல அந்த பையன் சட்டிகளை கொடுத்து விட்டு மெல்ல கருமார் குடியிருப்ப விட்டு நடந்து போறான் பிறகு திபு திபு வென்று ஓட துவங்குறான் யாரோ அடித்து துரத்தியது போல ஓடுவதை பல பேர் வேடிக்கை பாக்குறாங்க அவள் பாத்திரத்தோட இளவரசர் ராஜேந்திரருக்கு அருகே போறான் ஏன் குழல் வாங்கி கொள்கிறீர்களா அதிரசமும் வெள்ளை புட்டும் இருக்கிறது வேண்டுமா ஒரு கை புட்டு ஒரு காசு மூன்று காசுக்கு மூன்று அதிரசம் ஐந்து தென்குழல் வேண்டாம் என்று இளவரசர் சொல்லிவிட்டு ராட்டினங்களை உற்று பார்க்க அங்குள்ள குழந்தைகள் அவளோடு பாத்திரத்தை பார்த்துக்கிட்டு பார்த்துவிட்டார் பார்த்து விட்டார் உன் பாத்திரத்தில் இருக்கின்ற பலகாரங்களுக்கு என்ன விலை பத்து காசு இருக்கும் ஏன் மொத்தமும் வாங்கிக் கொள்கிறீர்களா அவளோடு கேட்கறா சரி கொடு அவர் அந்த வீரனுக்கு கண்காட்ட அந்த வீரன் பத்து காசுகளை எடுத்து அவளிடம் நிறான் அவள் பாத்திரத்தை இளவரசர் முன்பு வைக்கிறா இளவரசர் குனிந்து தேன் குழலை பார்க்கிறார் சிவந்த நிறத்துல இருந்த தேன் குழலை பார்த்ததும் கடித்து சுவைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படுது ஒன்றை எடுத்து கடித்து சுவைக்கிறார் மற்ற வீரர்களும் அருகே வராங்க எடுத்துக்கொள்ளட்டுமா என்று அவரை கேட்கிறாங்க உம் அனுபவிங்கள் என்று சொல்ல அவர்களும் கை வைக்கிறாங்க வீரர்கள் எடுத்துக்கொண்டதும் பாத்திரத்தை எடுத்து அங்குள்ள குழந்தைகளிடம் நீற்றார் குழந்தைகள் ஆளுக்கொன்று எடுத்துக்கொள்றாங்க சிறிது நேரத்துல பாத்திரம் காலியாகுது ரொம்ப ருசி ரொம்ப ருசி இன்னும் இருக்கிறதா இளவரசர் ஆவலாக கேட்கிறார் இல்லையே சுட்டதெல்லாம் கொண்டு வந்து விட்டேனே நாளைக்கு கொண்டு வரட்டுமா பலகாரக்காரி ஆவலோடு கேட்கிறார் வேண்டாம் ருசியாக இருந்தது அதனால் கேட்டேன் மறுபடியும் இந்த பக்கம் வருகிற போது உன்னை தேடி உன்னிடம் வாங்கிக் கொள்கிறேன் அடுத்ததாக இளவரசருடைய கவனம் அம்புகள் மீது செல்லுது ஏன் அம்பு தயாரிப்பதில்லை கேட்பதில்லை அறவே நிறுத்தி விட்டீர்களா வேடுவர்களுக்கு மட்டும் நூறு நூற்றி ஐம்பது அம்புகள் தருகிறோம் படை வீரர்கள் எவரும் வாங்குவதே இல்லையா படையெடுப்பே இல்லையே எங்கிருந்து படை வீரர்கள் வாங்குவார்கள் சரி உங்களிடம் இருக்கும் சிறந்த அம்புகளை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்ல அவர்கள் எடுத்துக்கிட்டு வராங்க வில்லையும் எடுத்து வர செய்து அம்புகளை சோதித்து பார்த்து வில்லுல தொடுத்து உயிரை எறிந்தோம் மரங்களை துளைத்தோம் நுனி கிளைகளை தரித்தோம் வித்து செய்து செய்து கற்றார் அம்புகளை சோதித்து பார்க்கிறார் நான் குடகு மலை நாட்டின் வேடுபவர்களிடம் ஒரு வகையான அம்பை பார்த்தேன் என்று ராஜேந்திர சொல்லிட்டு மண்ணுல படம் வரைந்து காட்ட அந்த கருமார்கள் குழந்தை கருமார்கள் சுற்றி நின்று புரிந்து கொள்றாங்க மண் ஓவியத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிறாங்க ஒரு தாமிர தகட்ட ராஜேந்திரர் மண்ணுல வரைஞ்சு காட்டினது போலவே வளைத்து ஒருவன் பிரம்புல அழுத்தி காட்ட அந்த அம்பு அவரிடம் கொடுக்கப்படுது அதை அவர் வளைத்து இழுக்க அம்பு வெகு தூரம் போய் காவிரி நீர்ல விழுது மிகுந்த அருமையான வேலையை செய்கிறீர்கள் சொன்ன புரிந்து கொள்கிறீர்கள் குடந்தை கருமார்கள் பற்றிய பெருமை வெகு தூரம் பரவி இருக்கிறது கீழே சாலைக்கு தேசத்தில் உங்கள் ஆயுதங்களை வாங்கி பார்க்காத வீரர்களே இல்லை எப்படி தயாரிக்கிறீர்கள் எப்படி தயாரிக்கிறீர்கள் என்று பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கிறார்கள் எல்லா புகழும் குழந்தை கருமார்களுக்கு சேர்ந்தது இளவரசர் ராஜேந்திரர் வாயார சொல்ல அவர்கள் எல்லோரும் முகம் மலர்றாங்க இளவரசருக்கு எங்கள் அன்பை சொல்லுங்கள் நீங்கள் எப்போது திருவொற்றியூருக்கு போவீர்கள் என்று இவர்கிட்டயே கேட்கிறாங்க இப்பொழுதுதான் பழைய நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் பிறகு தஞ்சையை நோக்கி பயணம் தஞ்சையில் சிறிது நாள் தங்கி பிற்பாடு திருவற்றியூர் செல்லுவேன் போகும்பொழுதும் உங்களை பார்க்கிறேன் அதற்குள் ஆயிரம் அம்புகள் நான் சொன்ன விதமாக தயாரித்து விட முடியுமா என்று கேட்க நிச்சயம் முடியும் என்று அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லவில்லையே ஒரு அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் நான் ஒரு சேனாதிபதி உங்கள் பெயர் என்ன அது ஒன்றும் முக்கியமில்லை நான் பெரிய இல்லை ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்றுதான் என்னை இளவரசர் இந்த பக்கம் அனுப்பியிருக்கிறார் இவர்களுக்கு ஏதாவது முன்பம் கொடுங்கள் என்று வீரர்களை பார்த்து சொல்ல ஒரு பை நிறைய நின்று விடாது மேலும் தேவைப்படும் எனவே வைத்துக் கொள்ளுங்கள் பிற்பாடு அழகாக தீர்த்து கொள்ளலாம் அவர் சொல்லிவிட்டு குதிரை ஏறார் உங்கள் பெயரை சொல்லாமலேயே போகிறீர்களே அப்படி என்ன ரகசியமான பெயரா அவர் பெயர் உங்களுக்கு தெரிந்தாக வேண்டுமா சேரியின் விளிம்பிலிருந்து ஒரு குரல் கேட்குது அதிகார வனமுடையால் குதிரையின் மீது உட்கார்ந்திருக்கா அவள் ராஜேந்திர ராஜேந்திரருக்கு அவள் யார் என்று புரிந்துவிட்டது நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது எவரும் இல்லை சோழ தேசத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் விடிவிலக்கு உதய சூரியன் சோழ பேரரசை கங்கை வரை பரப்ப போகின்ற மா மன்னர் நாளைய சோழ தேசத்தின் சக்கரவர்த்தி இன்றைய சோழ தேசத்தின் இளவரசர் ராஜேந்திரர் என்று உறக்க சொல்ல கருமார்கள் நிலம் பட விழுந்து வணங்கி எழுந்திருக்கிறாங்க இளவரசர் காலை தொட்டு கொள்றாங்க கைகளை பற்றி சிறசல வைத்துக் கொள்றாங்க இப்படி வந்து இது நியாயமா ஒரு கிழவன் புலம்ப தோங்குறான் ஓடி போய் இளவரசருடைய கைகளை பற்றி உங்களை எந்த வரவேற்பும் இல்லாமல் மிக சாதாரணமாக நடத்தினோமே சோழ மக்கள் பொறுத்துக் கொள்வார்களா தண்டித்து விடுவார்களே ஐயா நன்றாக இருக்கிறது ஒரு கருமார் குடியிருப்பில் வந்து எந்த உணவும் எடுத்துக் கொள்ளாமல் எந்த உபச்சாரமும் பெறாமல் எந்த வாழ்த்தும் பெறாமல் நீங்கள் வெளியேறலாமா நல்ல வேளை வனமுடையால் காப்பாற்றினால் வாருங்கள் வாருங்கள் என்று அந்த கிழவன் சொல்ல கொம்புகள் ஊதப்படுது முரசுகள் அறையப்படுது கருமார் சேரியின் தொலைவில் இருந்தவர்கள்லாம் ஓடி வராங்க இளவரசருக்கு இடுப்பு உயர மிக நீளமான பட்டா கத்தியை அவர்கள் பரிசளிக்கிறாங்க இது இடுப்பில் அணிந்து கொள்கின்ற வாள் அல்ல முதுகில் அணிந்து கொள்கின்ற வாள் என்று சொல்லிட்டு எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுறாங்க நான் வருவது உனக்கு எப்படி தெரிந்தது வனமுடையால் இளவரசர் வனமுடையாதிடம் கேட்கிறார் இங்கு ஆள் வைத்திருக்கிறேன் உங்கள் வருகை இங்குள்ள ஆளால் எனக்கு சொல்லப்பட்டது என்று இளவரசருக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் பேசுறா வனமுடையா அந்த கருமார் புலத்தில் இருந்த எல்லோரும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க கண் கொட்டாம சோழ தேசத்தின் இளவரசர் ராஜேந்திரரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரச மரத்து சிறு மேடையில ஏறி நின்று சகலரையும் கனிவோடு ராஜேந்திரரும் பார்த்துக்கிட்டு இருக்கார் இதுவரை எந்த சோழ அரசரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் மனம் துடிக்குது அருகே நின்ற தன்னுடைய அந்தரங்க படை வீரனின் தோலை பிடித்து இழுத்து காதோரம் கிசு அவன் திரும்ப விழிவிரைத்து அவரை பார்க்கறான் சரி என்று சொல்றான் இன்னொரு வீரனிடம் தனக்கு சொல்லப்பட்டதை சொல்றான் இரண்டு வீரர்களும் வேகமாக எதிரே இருந்த கூட்டத்தை மெல்ல நகர்த்தி வரிசையாகுங்கள் வரிசையாகுங்கள் என்று உத்தரவிடுறாங்க பெரியவர்களை முன்னே கொண்டு வந்து வரிசையாக நிற்க வைக்கிறாங்க வாலிபர்களை பிறகு நிற்க சொல்றாங்க பிறகு பெண்களையும் குழந்தைகளையும் நிற்க வைக்கிறாங்க ஊருக்கு பெரியவர் யார் என்று விசாரித்து எதிரே கொண்டு வந்து நிறுத்துறாங்க கருமார் கிராமத்தில் இருந்த காளி கோயில் இருந்து பூசாரி ஓடி வரான் அவன் கையில மேல மிகப்பெரிய மல்லி மாலை இருக்கு காளியினுடைய நெற்றியில சாத்திய மஞ்சளும் குங்குமம் இருக்கு அதனை எடுத்துக்கொண்டு ஓடி பூசாரியின் கையில் இருந்த பிரசாதம் பெரியவரிடம் மாறுது பெரியவர் மாலையை ராஜேந்திரர் கழுத்துல போடுறார் மஞ்சளை எடுத்து நெற்றியில பொட்டாக இட்டு மார்புல தடவுறார் குங்குமம் இறார் பூசாரி உடுக்கைய வேகமாக முழங்குறான் கையில் இருந்த விபூதியை பிடி எடுத்து இடதும் வலதுமாக சுற்றி பூ பூ என்று முழு பலத்தோடு முழுதுறான் ராஜேந்திரர் தலைக்கு மேலையும் ஊதுறான் கையில் இருந்த விபூதியை நாலா புறமும் வீசுறான் மெல்ல பூசாரிய வீரர்கள் விளக்க ராஜேந்திரர் மேடையை வெட்டி கீழறங்கி எதிரே நின்ற பெரியவரை கைகள் விரித்து ஆற தழுவி கொள்றார் இருக்க அணைத்துக் கொள்றார் ஜனங்கள் ஒரு சின்ன பயத்திலையும் கலவரத்திலையும் கத்தறாங்க எந்த அரசனும் கருமாறைப்படி இருக்க அணைத்துக் கொள்வதே இல்ல இருக்க அணைக்கப்பட்ட பெரியவர் திகைத்து போய் பயந்து போய் கூப்பிய கை பிரிக்காம இளவரசரையே பார்த்துக்கிட்டு இருக்கார் இளவரசர் அடுத்த ஆள் நோக்கி நகர்றார் அவரையும் தழுவி கொள்றார் இன்னும் நகர்றார் மூன்றாவது ஆளையும் தழுவி கொள்றார் ஒவ்வொரு ஆளாக தொட்டு தடவி தழுவி அவர்கள் சிலரின் கைகளை கண்கள ஒற்றி கொண்டு சிலர் கண்ணத்தை வருடி சிலர் தலையை கலைத்த சந்தோஷமாக எல்லோரோடும் சின்ன சின்ன உரையாடல்கள் நிகழ்த்தியபடியே போறார் பெண்களின் விரல்களை பிடித்து கண்கள ஒற்றிக்கொள்றார் இளம் பெண்களின் மூக்க நிமிடறார் காதுகளை திருகிறார் பருவத்திற்கு வராத சிறிய பெண் குழந்தைகளை அணைத்துக் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார் எப்போது கல்யாணம் என்று விசாரிக்கிறார் அவர்கள் வெட்கப்பட கேலி செய்கிறார் கூட்டம் பெரிதாக சிரிக்க அவர்கள் தலைய தடவி ஆசீர்வாதம் செய்கிறார் கிழவிகளுக்கும் சிறுவர்களுக்கும் இதே விதமான மரியாதை நடக்குது கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் கொண்ட அந்த கிராமத்தினுடைய மக்கள் அனைவரோடும் அவர் நெருங்கி நிற்கிறார் எல்லோரும் வட்டமாக வளைத்துக் கொள்ள அந்த கிராமத்தை சுற்றி மெல்ல நடக்கிறார் ஏன் கிராமம் இவ்வளவு நசநசப்பாக இருக்கிறது இல்லை இது இரும்பு காய்ச்சி அனைத்த தண்ணீர் இந்த நீர் ஓடுவதற்கு சரியான வழி இல்லையா இருக்கிறது அந்த வழியை தூரெடுத்து சரி செய்ய வேண்டும் தூரெடுத்து சரி செய்து வையுங்கள் கிராமத்தை சுத்தமாக வையுங்கள் என்று இளவரசர் சொல்லிட்டு மறுபடியும் இதுவரை எந்த அரசனும் செய்யாத ஒரு காரியத்தை இளவரசர் செய்கிறார் சட்டென்று ஒரு குடிசைக்குள்ள போய் நிக்கிறார் கூட்டம் திகைக்குது ஆ ஆ என்று கத்துது இதுதான் விடா இதுதான் வீடா இளவரசர் ராஜேந்திரர் திரும்ப திரும்ப கேட்கிறார் ஏன் ஜன்னல்கள் வைத்துக் கொள்ளவில்லை இளவரசர் கேட்கிறார் ஜன்னல் வைத்துக் கொள்ள கூடாது என்று சட்டம் இருக்கிறது அப்படியா யாரிட்ட சட்டம் இந்த அந்தனர்கள் தான் அப்படி சொல்கிறார்கள் எங்கள் வீடுகளுக்கு திண்ணை கூட இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் திண்ணையில் அமர்ந்து பேசினால் கர்வம் வந்து விடுமாம் ஒரு கருமான் சொல்ல ராஜேந்திரர் கோபப்படுறார் சரி வேற ஏதேனும் உங்களுக்கு குறைகள் இருக்கின்றதா என்று ராஜேந்திரர் கேட்க கருமார் கூட்டம் அமைதியாக இருக்கு சொல்லுங்கள் சோழதேசத்து படைகள் பல போரில் வெற்றி பெற காரணமாக இருந்த நீங்கள் பின்புலமாக இருந்த நீங்கள் அதிகம் வேதனைப்படுகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் அதனாலேயே இங்கு வந்து இறங்கி இருக்கிறேன் உங்கள் வேதனை என்ன குறிப்பாய் சொல்லுங்கள் தெளிவாய் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் எந்த பயமும் இன்றி சொல்லுங்கள் சொன்னால் என்ன செய்வதாக உத்தேசம் ஒரு இளைஞ முன் வந்து கேட்கிறான் பெண்கள் பயத்தில் வாயை புத்திக் கொள்றாங்க ஆண்கள் தலையில் அடித்துக் கொள்றாங்க வேகமாக திரும்பி ராஜேந்திரர் அவனை கேட்கிறாய் என்று அடி குரல்ல உருமிறார் எங்களுடைய குறைகள் என்னவென்று கேட்டீர்கள் அதனால் சொல்கிறேன் இந்த விஷயம் ஒன்றும் புதிதல்ல இளவரசே இது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே பேசப்பட்டது அடக்கப்பட்டது மறுபடியும் அடுத்த ஆண்டு பேசப்பட்டது அடக்கப்பட்டது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மூன்றாம் முறையாக இது பற்றி கேட்டு எங்களுக்கு உதவி செய்யலாம் என்று வந்தபோது வெகு தீர்மானமாக அந்தனர் அதை எதிர்த்தார்கள் கூடாது என்று சொன்னார்கள் மூன்றாம் முறையும் இது அமலுக்கு வந்து எந்த உதவியும் செய்வதற்கில்லை என்று நிராகரிக்கப்பட்டது தஞ்சையில் உள்ள கருமார்கள் குறிப்பாக கருதட்டான்குடி கருமார்கள் ஊரை சுற்றியுள்ள மத்த ஜாதி இவர்கள் கேட்டதையும் இவர்கள் நிராகரிக்கப்பட்டதையும் வைத்து உரத்து கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உதவி வேண்டுமா என்று கேட்பானேன் நாங்கள் வாயை திறந்து சொல்வானேன் நீங்கள் முடியாது என்று மறுப்பான் ஊர் சுற்றி நின்று எங்களை கேலி செய்வானேன் தேவைதானா எங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே போயிருக்கலாம் நாங்களும் மௌனமாக புழுங்கி உள்ளுக்குள்ளேயே செத்து கொண்டிருக்கலாம் என்று கந்தன என்கின்றவன் உரத்து சொல்றான் என்ன உதவி வேண்டும் என்று சொல் சொல்ல முடியாது ஏன் உங்களால் செய்ய முடியாது உதவி செய்ய முடியாதவர் உதவி என்ன வேண்டும் என்று கேட்பது அபத்தம் என்று அந்த கந்தன் சொல்ல இளவரசர் வேகமாக வாழை உருவுறார் மற்ற வீரர்களும் வாழை உருவறாங்க சட்டென்று கூட்டம் சரசரவென்று ஒதுங்கி கொள்ளுது அந்த இளைஞன் மட்டும் தனியாக நிக்கிறான் தலை குனிந்து வெட்டுங்கள் என்பது போல கைகட்டி நிக்கிறான் வாளால் அந்த வீரனுடைய முகத்தை இளவரசர் ஸ்ரீ ராஜேந்திரர் நிமித்துறார் உறுப்பின் ஓடி வந்து இளவரசர் கால பற்றி கொள்றா இவர் என் கணவர் இவருக்கு தயவு செய்து உயிர் பிச்சை கொடுங்கள் இவர் ஏதேனும் தவறு செய்திருந்தால் நாடு கடத்தி விடுங்கள் நாங்கள் இந்த இடத்தை விட்டே போய் விடுகிறோம் தயவு செய்து இவரை கொன்று என்னை உதவியாக்கி விடாதீர்கள் மீறி இவரை நீங்கள் வெட்டி கொன்றீர்கள் என்றால் நானும் இந்த இடத்தில் தீயில் பாய்ந்து இறந்து போவேன் இது சத்தியம் என்று மண்ணில் அறையரா வெறிக்க மண்டியிட்டு இளவரசரையே பார்த்துக்கிட்டு இருக்கா இளவரசர் வாழ உரையில போடுறார் திரும்பி மேடை மீது ஏறி அரச மரத்தின் மீது அறிந்து கொள்கிறார் அங்கிருந்தபடி அந்த கூட்டத்தை வெறிக்க பார்க்கிறார் இன்று இரவு எனக்கு இங்கு உணவு தயாராகட்டும் உங்களோடு அமர்ந்து உணவு உண்ண போகிறேன் வெகு விரைவில் உணவு வேண்டும் எனக்கு பசிக்கிறது கட்டிலும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்ல மிக பெரிய மரக்கட்டில் கொண்டு வந்து போடப்படுது அதன் மீது துணிகள் விரிக்கப்படுது தலையணை வைக்கப்படுது பெரிய பனை விசிறிகளை பெண்கள் எடுத்துட்டு வந்து அருகே நின்று கொள்றாங்க இளவரசர் சுருண்டு அதுல படுத்துக் கொள்றார் மெல்லிய போர்வை அவர் மீது போர்த்தப்படுது வெயில் தாழும் நேரத்திற்கு அவர் கண்கள் மூடி சுருண்டு எடுத்துக்கொள்றார் ஆழ்ந்து உறங்குறார் பாருங்க இளவரசர் ராஜேந்திரர் தூங்க போயிட்டாரு இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் கோவத்துல முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க எல்லாம் அதை மனசுல வச்சுக்கிட்டதான் ராஜேந்திரர் கோபமா இருக்கு ரொம்ப பயங்கரமா கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் ஒரு கொஞ்ச நேரம் தூங்க படுத்துட்டாரு எதனா முக்கியமான முடிவு எடுக்கிறப்ப கோபமா இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு எழுந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க அப்ப எந்த முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் நல்லதா இருக்கும் அதை தான் இளவரசரும் இப்போ செய்கிறார் இளவரசர் ஆழ்ந்து தூங்குறார் ஊர் சந்தடி செய்யாமல் அவர்கள் வேலையை கவனித்து கொள்றாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படியே போயிடுச்சு கருமார் புலத்திலிருந்து சம்பட்டி சத்தமோ புகையோ எழவில்லையே என்பதை தூரத்துல இருந்த அந்தனர் குடியிருப்புல இருந்து பார்த்துவிட்டு என்ன என்று பார்த்து வர இரண்டு பேர் கிளம்புறாங்க அந்தனர்கள் அங்கு போவதற்குள்ள குடந்தையின் தெற்கு பக்கம் உள்ள பழையாறையிலிருந்தும் உடையால் ஊரில் இருந்தும் குதிரை வீரர்கள் குடந்தையின் வடக்கு பக்கமான காவிரி கரை பக்கம் வந்து சேர்றாங்க உடனே அந்த அந்தனர்கள் இடுப்பில்

நீ இப்படி செய்தா என்று மில்லிய குரல்ல அதற்றார் இப்படி செய்யாவிட்டால் தஞ்சையில் உள்ளவர்கள் என்னை மாறுக்கால் மாறுக்கை வாங்கியிருப்பார்கள் இளவரசர் வந்தது கூட தெரியாமல் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தா என்று வாய்க்கு வந்தபடி ஏசுவார்கள் உங்களை நான் கண்டுபிடித்தது இறைவன் அருள் சரி இருக்கட்டும் யார் யார் வந்திருக்கிறார்கள் குடந்தையில் உள்ள அத்தனை உபசேனாதிபதிகளும் வந்து விட்டார்கள் தஞ்சைக்கு செய்தி அனுப்பிவிட்டாயா அனுப்பி மூன்று நாழ்கையாயிற்று இந்நேரம் போய் சேர்ந்திருப்பார்கள் அங்கிருந்தும் படைகள் இங்கு உங்களை நோக்கி வரக்கூடும் இளவரசர் தூங்கிட்டு இருந்தார் அப்ப இந்த வனமுடையால் செய்தியை அனுப்பிட்டா அந்த செய்தி இருந்தும் உடையாளூர்ல ஆட்கள் வந்திருக்காங்க தஞ்சைக்கும் செய்தி சொல்றா அதற்கு அனுப்பித்தாம் கிளம்பி விடலாம் இவருக்கு கருமார் குடியிருப்புல இருந்து மீன் குழம்பும் தட்டுல கொண்டு வந்து தரப்படுது எனக்கு மட்டும் கொடுத்தால் எப்படி என்று அவர் கேட்க வீரர்கள் தனியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சரி என்றதும் அவர்களும் சாப்பிடுவார்கள் என்று வனமுடைய சொல்றா சாப்பிட சொல் நாம் தஞ்சையை நோக்கி போகிறோம் கிட்டத்தட்ட சுற்றி நின்று நூறு பேர் பார்க்க நிதானமாக இளவரசர் ராஜேந்திரர் சாப்பிட தோங்குறார் அப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் போலவே ருசித்து சாப்பிடுறார் இன்னும் குழம்பு கேட்கிறார் கறி துண்டுகள் கேட்கிறார் உண்ட பிறகு வாயை கொப்பளித்து ஆலங்குச்சியால பல்ல தேய்த்து மறுபடியும் வாயை கொப்பளிக்கிறார் முகம் கழுவி கொள்றார் திருநீர் இட்டு கொண்டு உடைகளை உதறி சரி செய்து கொண்டார் குழந்தையின் காவலுக்கு பொறுப்பான ஒரு உபசேனாதிபதி பெரிய சால்வைய அவர் மீது போர்த்தரா அதை வணக்கத்துடன் ஏற்றுக்கொள்றார் ராஜேந்திரர் குதிரைகளை என்ன செய்தீர்கள் என்று அந்தரங்க வீரனை கேட்க இவர்கள் துடைத்து பராமரித்து புள்ளிட்டு விட்டு விட்டார்கள் குதிரை தயாராக இருக்கின்றன என்று கருமார் இளைஞர்களை நோக்கி கை கட்டுறார் அந்த கருமார் இளைஞர்களை நோக்கி ராஜேந்திரர் கை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்கிறார் அந்த இளைஞர்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க இளவரசருக்கு முன்பு சட்டென்று ஒரு கிழவன் துணி விரித்து அதன் மீது ஆறு ஏழு அம்புகளை வைக்கிறான் ராஜேந்திரர் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு இது மாரி அம்புகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுல வரைஞ்சு காமிச்சிருந்தாரு வரைபடம் அந்த மாடல்ல நிறைய அம்புகளை அந்த கிழவன் செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறான் ஐயா நீங்கள் சொன்ன விதமாக அம்புகள் தயாரித்திருக்கிறோம் இது கனத்த அன்பு இன்னொன்று மெல்லி அம்பு இன்னொன்று தாமிர தகடு இன்னொன்று காரியம் சேர்த்தது என்று அந்த கிழவன் எடுத்து சொல்ல மறுபடியும் அவகளை பார்த்துவிட்டு ஒவ்வொன்றிலும் விதவிதமாக எண்ணிக்கை சொல்லி ஓலையில எழுதி கையெடுத்து ஏற்றுக் கொடுக்கிறார் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து முன்னே போறார் கூட்டத்துக்கு நடுவே போறார் அவரை எதிர்த்து பேசிய கருமாறு இளைஞ கை கொப்பி அங்க நின்றுட்டு இருக்கான் சட்டென்று அவனை பார்த்ததும் அவன் பேசியது மொத்தமும் அவருக்கு ஞாபகம் வருது மறுபடியும் திரும்பி அரச மரத்து மேடையில ஏறார் ஜனங்கள் அவரை சுற்றி நின்று கொள்றாங்க இங்கு வந்ததும் உங்களோடு தங்கியதும் உங்கள் உணவை உண்டதும் எனக்கு ஒரு காலம் மறக்காது குழந்தையின் கருமாறு நான் நன்கு அறிவேன் உங்களுடைய உழைப்புதான் என் வெற்றிக்கு அடித்தளம் இதை நான் ஒருபோதும் மறந்ததில்லை உங்களுக்கு இன்னும் அதிகமான சீர்கள் செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் வெகு நிச்சயமாக இப்பொழுது செய்ய முடியாவிட்டாலும் என்னுடைய ஆட்சி காலத்திலே உங்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள் செய்வேன் வெகு குறிப்பாய் இந்த இளைஞன் கேட்ட நீங்களெல்லாம் மனதில் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் உங்கள் வீட்டிற்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்துக் கொள்ளவும் வீட்டிற்கு சுண்ணம் அடித்துக் கொள்ளவும் திண்ணை கட்டிக்கொள்ளவும் நல்லது கெட்டதற்கு சங்கு ஊதி கொள்ளவும் செருப்பு கொள்ளவும் அதைவிட முக்கியமாக நீங்கள் முப்பரி நூல் அணிந்து கொள்ளவும் நான் உத்தரவிடுவேன் அந்த உரிமைகளை உங்களுக்கு தருவேன் இது பற்றி தஞ்சைக்கு போன பேரரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழரிடம் பேசுவேன் ஒருவேளை ஏதேனும் காரணம் காட்டி அவர் மறுப்பின் வேண்டாம் என்று வாய் திறந்து சொல்வார் என்னுடைய ஆட்சி காலத்தில் கருமார்களுக்கு நிறைவேற்றப்படும் என்று இந்த பூமியில் அடித்து சத்தியம் செய்து உறுதி கூறுகிறேன் என்று அவர் சொல்லிட்டு தரையில இறங்கி ஓங்கி பூமியில் அடிக்கிறார் அடித்த தூசி ஒட்டிய மண் ஏற்றிய உள்ளங்கைய உயர்த்தி காண்பிக்கிறார் பெண்கள் கூட்டம் வெறியோடு குழவையிடுது ஆண்கள் உயரே துணியை எறிகிறாங்க அந்தனர்கள் திகைக்கிறாங்க அவங்களுக்கு எரியுது mupari nula பூனூலா கம்மாளர்களுக்கா என்ன அநியாயம் இது என்று அந்த அந்தனர்கள் வயிறு எறிகிறாங்க ஒருவரொருவர் பார்த்து கொண்டு இரண்டு பேரும் வெகு வேகமாக அவர்களுடைய குடியிருப்பை நோக்கி நடக்க துவங்குறாங்க இளவரசருடைய குதிரைகள் குடந்தையின் வழியாக பழையாறையை நோக்கி போகுது குடந்தையிலிருந்து விடைபெற்று கொண்டு குதிரையில ஏறி குடந்தையின் வழியாக பழையாறையை நோக்கி செலுத்துறார் உடையாளூர் குளத்தை சுற்றி வர்றார் அங்குள்ள மக்கள் எழுந்து நின்று அவரை வரவேற்கிறாங்க துண்டு விசிறி அவர் பெயரை சொல்லி வாழ்க என்று சொல்றாங்க இளவரசரோட அந்தரங்க படையைச் சேர்ந்த ஒரு அருகே வந்து உடையாளூர் அந்தன குடியிருப்பில் உங்களுக்கு வரவேற்பு தர அந்தனர்கள் காத்திருக்கிறார்களாம் என்று சொல்றான் இங்கு வந்து வரவேற்பை தர சொல் இல்லையெனில் வரவேற்பை வேறு எப்போதேனும் தர சொல் என்று ராஜேந்திர சோழர் சொல்லிட்டு அவர் அந்த அந்தன குடியிருப்பின் பக்கமே போகாம குதிரையை தஞ்சையை நோக்கி திருப்பறார் ராஜேந்திர சோழர் தஞ்சையை நோக்கி போயிட்டு இருக்கார் தஞ்சையில என்ன ஆயத்தங்கள் நடக்குது அவரோட வருகை எப்படி இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ